நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி மாபெரும் வெற்றி பெறும் என பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலம் மரவனேரி பகுதியில் உள்ள பிஜேபி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போது பேசிய அவர், சேலம் மற்றும் மதுரையில் பிஜேபி கவுன்சிலர்கள் தனித்து நின்று வெற்றி பெற்றுள்ளார்கள் என்று தெரிவித்தார். மேலும் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற அனைவரும் உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி மாநகர மாவட்ட தலைவர் சுரேஷ் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எல்லை தாண்டி தீவிரவாதிகள் ஊடுருவ மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. ரஜோரி மாவட்டம் பிம்பர்காலி என்ற கிராமத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவாக மீண்டும் எழும் என்று மூடிஸ் என்ற மதிப்பீட்டு நிறுவனம் கணித்துள்ளது. இந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022 நிதியாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி 9.3% 2023 ஆண்டில் 7.9% இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து நுகர்வோர் தேவை, செலவு மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகள் மீண்டு வருவதாகவும் மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.